வணக்கம். நம்ம இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் சீரீஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ பல முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதோடைய எல்லாரோட லிங்க்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சாரி கேட்குறது. ஸோ இந்த சாரி கேட்குறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆனவனா சாரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சாரி சாரி சாரின்னு ஒரு 50 to 100 டைம்ஸ் வந்து அப்போலஜெட்டிக்காக இருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா உமன் அண்ட் இதை கேட்டுட்ருக்க ஆண்கள் நினைக்கலாம் நான் கூட சாரி கேட்குறேன், பண்ணாத தப்புக்கு நம்ம சாரி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கலாம் உங்களுடைய மைண்டில். பட் சாரி அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம அப்பாலஜைஸ் மட்டும் பண்ணுறது வந்து ஒரு சில கேட்டகரி இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து இந்த சாரி கேட்குறது அப்படிங்கிறது அவ்வளோ கடினமான ஒரு விஷயமா இருக்கும். இதனாலே நிறைய மேரேஜஸ் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சாரி தானே கேட்டுறேன் அப்படின்னா அது ஏன் தப்பே இல்லைங்க, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஒத்த காலில் நிற்கிற ஒரு வந்து கப்புள்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஈகோ ப்ராப்ளத்தினாலே நிறைய இஷ்யூஸ் வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரதை பார்க்குறோம். ஜஸ்ட் சாரி தானே, இதை ஏன் கேட்க முடியாது, இதை எந்த மாதிரி தருணத்தில் கேட்கணும், எந்த மாதிரி தருணத்தில் நம்ம வந்து எப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெலாம் இந்த பதிவில் நம்ம முக்கியமாக வந்து பகிர்ந்து கொள்கிறவங்கக்கிட்ட. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஈகோ அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்போட முக்கியமான ஸ்பாய்லரே அது டாக்ஸிக் ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈகோ தான். ஸோ அந்த ஈகோக்கு ஆப்போசிட்டான விஷயம் தான் மன்னிப்பு கேட்குறது. ஏன் இந்த மன்னிப்பு கேட்குறது யாருமே பிடிக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் வெரி லெஸ் செல்ஃப் ஃப்ளாட்டரிங் இல்லையா. ஸோ நம்மளே வந்து நம்ம டிப்ரிஷியேட் பண்ணிக்கிற மாதிரி, டிவேல்யூ பண்ணிக்கிற மாதிரி, நான் தப்பு அப்படிங்கிறத நானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதோட டேக் ஆகிருக்கிறதுனால சாரி கேட்குறது. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் கில்ட்டி அப்படியா, நானாக தப்பு பண்ணேன், ஸோ வந்து தப்பு அப்போ நான் சாரி கேட்டுட்டேன்னா நான் இந்த நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தானா அப்படிங்கிற மாதிரி, நான் மட்டும்தான் காரணமா அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். இதில் உண்மையான விஷயம் என்னென்னா கப்பிள்ஸில் வந்து ஒருத்தங்க கணவனோ மனைவியோ வந்து முதல்ல சாரி கேட்கும்போது நிச்சயமாக இன்னொருத்தரும் வந்து அவங்களோட தவறை உணர்ந்து ஓகே நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஓப்பன் அப் பண்ணுவாங்க. நிறைய பேர் இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம தான் வந்து டெட்டி பேர் மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஸோ தே டேக் யூ ஃபார் கிராண்டட் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் வந்து சாரி கேட்டு ஜெனியூனாக கேட்டிங்கன்னா, இந்த பதிவில் சொல்கிற மாதிரி சரியான ஒரு விதத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கணவனோ மனைவிக்கிட்டேருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும். தே ஓன்ட் டேக் யூ ஃபார் கிராண்டட், கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் ஆனால் இந்த சாரி கேட்குறதுல அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாரி கேட்கறது எப்படின்னா வந்து ஒரு இமோஷனல் சப்போர்ட்டுக்காக கேட்பாங்க. இப்போ அழுதுகிட்டே நான் அதை பண்ணிட்டேன், இது ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, என்னை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும், எனக்கு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கணவனோ மனைவியோ வந்து முக்கியமாக வந்து உமன் இந்த மாதிரி பண்ணலாங்க. ஸோ இது கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் நோ இன் ஆஸ்கிங் சாரி. கண்டிப்பாக வந்து அழுதுகிட்டே வந்து எக்ஸ்பெக்டிங் யுவர் ஸ்பௌஸ் டு கிவ் யூ சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதத்தில் சாரி கண்டிப்பாக கேட்கக்கூடாது. ஏன்னா இது எப்படி தோணும்னா போக போக சும்மா நம்ம வந்து இந்த மாதிரி அழுவாங்க, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு பரிதாபம் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த லாங் ரன்ல இது கொடுத்துரும். அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நான் பண்ணது தப்பு தான், ஆனால் இந்தந்த காரணத்தினால நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து 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 பேசும்போது நீங்கள் ஓன் தான் பண்ணுறீங்களா நீங்கள் பண்ண தவறுக்கு அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து உங்கள் ஸ்பௌஸ்க்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஆனா அந்த பட் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்துட்டு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் யூர் மிஸ்டேக்ஸை வந்து நம்ம சொல்கிறது தாங்க ரொம்ப முக்கியமான உன்னதமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரி கேட்கும்போது வந்து நம்ம ரொம்ப ட்ரமாட்டிக்காக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஜென்யூனான சாரி அப்படின்னு சொல்கிறது. சில நேரங்களில் வந்து தவறே பண்ணலனா கூட சாரி கேட்கலாமா அப்படின்ற கேள்விக்கு நான் சொல்கிறது வந்து கேட்கலாம். ஸோ ரொம்ப வந்து சில நேரம் வந்து டிஃப்யூஸ் பண்ணணும் இந்த சிச்சுவேஷனை வந்து. சாரி சொன்னால் மட்டும்தான் இது வந்து இவங்க இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி வந்து லிப் சர்வீஸ் மாதிரி பண்ணிவிட்டு முடிச்சிடுறாங்க. ஓகே அந்த நேரம் அந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு சாரி கேட்கலாம். பட் உண்மையாகவே அதை பற்றி நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணியே ஆகணுங்க. ஸோ ஒரு முக்கியமான கான்ஃப்ளிக்ட்டை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கும் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த சாரி அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சாரி என்ன இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ எப்படி கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுடைய மிஸ்டேக்கை வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணோம். சரி மிஸ்டேக் சொல்கிறேன், அப்படி என்ன தான் மிஸ்டேக் பண்ணி நான் சாரி கேட்கணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களோட உணர்வுகளை நீங்கள் காயப்படுத்திருந்தா. மற்றவங்களாம் நான் சொல்கிறது இங்கே கணவன் மனைவி தாங்க. முக்கியமாக நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப் கூட இதை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு திருமண உறவு அப்படின்ற போது ஒரு சில ப்ராமிசஸ் நம்ம மேக் பண்ணியிருப்போம். நான் இந்த மாதிரி நடந்துப்பேன், உன்னை இந்த மாதிரி காயப்படுத்த மாட்டேன், உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், இந்த மாதிரி நிறைய வந்து வவுஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் நான் காப்பாற்றாமல் ஒரு டைவர்ட் ஆகிற நேரத்தில் தான் நீங்கள் வந்து சாரி கேட்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு கணவனும் மனைவியும் வந்து ரெஸ்பெக்டபுளாக ட்ரீட் பண்ணணும். அவங்களுடைய
ஸ்பௌஸ் அப்படி ரெஸ்பெக்ட் இல்லாமல் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி பேசிட்டாலோ இல்லைனா வந்து ஒரு காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து அவங்கள எல்லாரும் முன்னாடியும் காயப்படுத்திட்டாலோ இல்லை பேசிவ் அக்ரெசிவாக வந்து ஆமாங்க நக்கலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணிட்டாலோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது அவங்கள காயப்படுத்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப தவறு. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம வந்து நம்மளை அறியாமலே காயப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். நடக்க தான் செய்வோங்க எல்லார் வீட்லேயும். தட்ஸ் ஓகே. நம்ம எல்லா நேரத்திலும் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாலாம் நடந்துக்க முடியாது. சில நேரம் நம்ம செய்வோம். நம்மளுடைய பிஹேவியர் வந்து இன்னொருத்தங்களை நம்ம அன்இன்டென்ஷனலாக கூட நம்மளை காயப்படுத்துறதை வந்து நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி நேரம் சில நேரம் ப்ராமிஸை கீப் அப் பண்ண மாட்டாங்க. இப்போ சில கணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்லேருந்து இத்தனை மணிக்கு வர ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போவேன் சொல்லுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. இல்லை இத்தனை மணிக்கு லஞ்சுக்கு வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராமிஸஸ் கீப் அப் பண்ணாதது. இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆஃப் மிஸ்டேக்ஸுக்குமே தாங்க நான் சாரி கேட்கணும்னு சொல்கிறேன். ஸோ அந்த சாரி அப்படின்றது போது வந்து நம்ம மற்றவங்களோட உணர்வுகளை மதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான இண்டிகேஷன் உங்கள் பார்ட்னருக்கு. ஸோ அட்லீஸ்ட் வந்து தப்பு பண்ணலாம். தப்பு பண்ணுறது மனித குணம் தான். ஆனால் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கு நீ எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாரி கேட்குறதுனால சரியாயிடாது. முக்கியமாக சாரியோடைய க்ரக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தவறை திரும்பி செய்யக்கூடாது. நிறைய பேர் வாயில் ஈஸியாக சாரி கேட்டுவாங்க. ஓ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சாரி, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு சாரி அப்படின்னு. இது வந்து உங்களோட ட்ரஸ்ட்டையே எடுத்துரும். சாரி கேட்குறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண தவிர உண்மையாகவே நீங்கள் உணரணும். யூ ஷுட் டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யர் மிஸ்டேக்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம் இது என்னோடய தவறு தான் அப்படிங்கிறத வந்து முழு மனசோடு நீங்கள் உணர்ந்து அது உங்களோட பார்ட்னரை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து உணரணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயத்தை வந்து கேட்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது சில நேரம் சாரி சொல்ல உங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் உன்னோட ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்னாலேஜ் பண்ணலாம் அவங்களுடைய ஹர்ட் ஃபீலிங்ஸை. ஸோ ஒரு பேசிவ் அக்ரெசிவாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. ஸோ இது வந்து உன்னுடைய ரொம்ப நீ காயப்பட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட கண்டிப்பாக பார்ட்னர்ஸ் இறங்கி வந்துடுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீ வந்து ஜென்யூனாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அக்செப்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்டே பண்ணாமல் ஜென்யூன்னஸ் இல்லாமல் சும்மா சாரி கேட்டுட்டு அந்த சாரி இப்போ கேட்ட ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கணவனோ மனைவியோ இப்போ போத் ஆஃப் ஒர்க்கிங், ரெண்டு பேருமே அதாவது மீட்டிங்கில் இருக்காங்க, ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து சீக்கிரம் வந்துடுறோம் வீட்டுக்கு, இன்றைக்கி நம்ம வந்து ஜாலியாக ஃபேமிலியோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களால் வர முடியல சொல்ல டயத்துக்கு. அப்படி வர முடியலன்னொடனே வீட்டுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஜென்ரிக்காக சாரி அப்படின்ற மாதிரி மட்டும் வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக அது வந்து என்னங்க சாரி கேட்டு கூட கோவமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட விதம் சரியில்லை, ஜெனரிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். உண்மையாக சாரின்னா இதை எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி என்னால் அந்த டயத்துக்கு வர முடியாததுனால நீ நிறைய ஹர்ட் ஆகிருப்பேன் நான் நினைக்கிறேன், நீ ரொம்ப கவலையாக இருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நான் சரி பண்ணுறதுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக ஒரு டைமரோ அலாரமோ நான் வச்சுருக்கேன், அந்த டைம் ஆனவுடனே நான் அங்கேருந்து கிளம்பி என் ஃப்ரெண்ட்ஸோட அங்கேருந்து கிளம்பி நான் வந்துடுறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு, சொல்கிறது மட்டும் இல்லாமல் செயல்லையும், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் இல்லையா. ஸோ இதை வந்து வாய் வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை சொன்னதை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் செஞ்சும் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் வந்து எங்கேயோ போகுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் முதல்ல வந்து ரிலேஷன்ஷிப் முக்கியமாக ஈகோ முக்கியமாக அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிறைய இன்றைக்கி வந்து கப்புள்ஸ் மத்தியில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி கப்புள் செஷன்ஸ்லாம். ஸோ ஈகோ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒரு டிரான்ஸ்பரன்சி கப்புள்ஸ்க்கு நடுவில் இருக்கணும். அதுக்கு ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருமே வல்னரபிலிட்டியை வந்து வந்து கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணணும். ரெண்டு பேருமே வந்து தோல் சாஞ்சாங்கன்னா இன்னொருத்தங்க தோலை கொடுக்கணும். அப்படி இல்லைனா ஒருத்தங்க மட்டுமே சாரி சாரி நான் எல்லாமே அப்பாலஜெட்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் எதுக்குமே அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா கொஞ்ச நாளில் இவங்களும் சாரி கேட்குறத விட்டுருவாங்க, இவங்களுக்கும் வீம்பு வந்துடும், அடமண்ட் கேரக்டர் வந்துடும். அதனால் ஒருத்தங்களை கணவனோ மனைவியோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறது கேட்டுட்டு சாரி கேட்குறாங்க, ஜென்யூனாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் உண்மையாக நீங்கள் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா தவறு செய்வது மனித குணம் திரும்பியும் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை சாரி கேட்கலாம். சாரி கேட்குறது மட்டும் இல்லாமல் அதை செயல்பாடுலையும் காட்டணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நான் ரொம்ப உறுதியாக சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சீரீஸில் வந்து சாரி அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தைக்கு வந்து எவ்வளோ முக்கியமான அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ மன்னிக்கிறவங்க வந்து பெரிய மனசு படித்தவங்கிற மாதிரி சும்மா சும்மா சாரி கேட்காமல் எந்த மாதிரி உளவில் ரீதியாக கேட்டால் உங்கள் உறவு பலப்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம வந்து நல்லாவே பார்த்தோம். ஸோ இன்னொரு ஒரு பதிவில் வந்து உறவு ரிலேஷன்ஷிப் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. ஸோ இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு டாப் மோஸ்ட் இன்க்ரீடியண்ட்டோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.